நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகரிக்கும் கொரோனா தமிழ்நாட்டில் இனி இது கட்டாயம் அறிவித்தார் அமைச்சர். சென்னை ஓமத்தூர் பன்னோக்கு மருத்துவமனையில் சுகாதார அதிகாரிகளுடனான தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவையின் ஆலோசனைக் கூட்டத்தினை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மாநில சுகாதார பேரவை கடந்த ஆண்டு இதே நாளில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மாநில சுகாதார பேரவை இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. உலகளவில் தென்கொரியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் இந்த சுகாதார பேரவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியா மட்டுமல்லாமல் மீண்டும் கொரோனா பாதிப்பு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் உயர்ந்து வருகிறது. தற்போது வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கு விமான நிலையங்களில் 2% ரேண்டம் பரிசோதனை செய்வதால் அதில் 10 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. நாளை முதல் தமிழ்நாட்டில் உள்ள 11,300 மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளில் உள்நோயாளிகள், புறநோயாளிகள், மருத்துவர்கள் என்று மருத்துவமனைக்கு வரும் அனைவரும் 100% கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். இதனால் யாரும் பதற்றம் அடைய வேண்டிய அளவிற்கு பாதிப்பு கிடையாது. நம்மை தற்காத்துக் கொள்வது அவசியம் என்பதால் முதலில் மருத்துவமனையிலிருந்து முகக்கவசம் அணிவது கட்டாயப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக திருவள்ளூர் மாவட்ட ஆவடி அடுத்து கொல்லமேடு பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ நல்வாழ்வு மையம் மற்றும் இளஞ்சி மன்ற என்ற சித்த மருத்துவ பள்ளி சுகாதார திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைப்பர் மா சுப்பிரமணியன் நேற்று தொடங்கி வைத்தார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒமைக்ரான் வைரஸ் பாதிப்பு மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத் போன்ற மாநிலங்களில் 400 முதல் 600 பேர் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 112 பேருக்கு மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து பன்னாட்டு விமானங்கள் மூலமாக தாயகம் திரும்புவோருக்கு செய்யப்படும் வைரஸ் சோதனைகளில் பெரும்பாலானோருக்கு தொற்று அதிகரித்துள்ளது என கூறியிருந்தார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.